அடா 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடா 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காம டவுன்லோட் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். திஸ் இஸ் இலக்கியா. ஸோ கைஸ், என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பகுதியிலிருந்து வினாக்கள் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்னென்ன இது ஃபெஸ்டிவல் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ், தேன்மொழி ரமேஷ், பிரபா, கிரேசி, கோபிநாத் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய குட் ஆஃப்டர்நூன். ஹாய் லோகநாதன். எஸ், ஸோ என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்குதா? க்வெஸ்சன் அண்ட் ஆன்சருக்கு போயிடலாம் இல்லையா? எஸ், அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஃபர், 77% ஆஃப் ஆஃபர், மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேக்கல்டி கோட் Y273 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ October 14th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த தமிழ் கிளாஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணலாம், ஆல்ரெடி கிளாஸில் இருக்கிறவங்க. சரியா? ரைட். ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கால்ட் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆர்ட் கலெக்ஷன்ஸ், உலக கலை சேகரிப்புகளோட களஞ்சியம் என போற்றப்படுவது எது? எஸ், குட் ஆஃப்டர்நூன் மாலினி. எஸ், ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி. பி கரெக்டா? நோ, த ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிங்க. டி டி டி, நேஷ்னல் மியூசியம் கிடையாது. கண்ணா, இங்கே கேட்டிருக்கிற க்வெஸ்சன் என்னது? ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் அ வேர்ல்ட் ஆர்ட் கலெக்ஷன், உலக அளவுலங்க. அப்போ எப்படி நீங்கள் நேஷ்னல் லெவல் ஆன்சர் எடுக்கிறீங்க? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சலர்ஜங் அருங்காட்சியகம். சலர்ஜங் மியூசியம் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் மியூசியம். சரியா? இது எங்கே இருக்குது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைதராபாத்தில் தான் இருக்குது. இந்தியாவில் 3rd largest மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஸ்கல்ப்சர், பெயிண்டிங், கார்விங், டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் செராமிக்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஜப்பான், சைனா, நேபாள், இந்தியா, இந்த நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட ஸ்கல்ப்சர், பெயிண்டிங், கார்விங் எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஸோ ஆக்சுவலாக இந்த 2003 இந்த மியூசியம் வந்து சைன் பண்ணாங்க, நேஷ்னல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட் கூட சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இதை மேனுஸ்கிரிப்ட் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க 2003. சரியா? 2003 தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா? எஸ், வேர்ல்டு வேர்ல்டுன்னு வரும்போது கன்ஃபியூஸ் அது இருக்க தான் செய்யும், பட் அடிக்கடி படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதில் 4-5 க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆர்ட் மியூசியம், லொக்கேட் ஆகிருக்கிறது முசி ரிவரோட பேங்க்ல, ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஜப்பான், சைனா, இந்தியா, நேபாள் இந்த மாதிரி பல கண்ட்ரிலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங், கார்விங், டெக்ஸ்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 2003 இந்த மியூசியம் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட் கூட சைன் பண்ணிவிட்டு என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, மேனுஸ்கிரிப்ட் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. வாட் அபவுட் நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு தெரியுமா? ஆக்சுவலாக 1981 இதை இம்பீரியல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் காலத்தில், 1891. ஸோ நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, டெல்லி ராஜ்பாத்தில். நேஷ்னல் மியூசியம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது டெல்லி, 1949 தான் இது இனாக்ரேட்டே பண்ணுறாங்க. நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட்டும் டெல்லியில் தான் இருக்குது. சரியா? இது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு எங்கே இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. இதுதான் ஆன்சரும் கூட. செகண்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ஃபேமஸ் அசாமி ஃபெஸ்டிவல்? மாலினி, ஸோ நீங்கள் PDF வேணும் அப்படின்னாக்கா குரூப் பில்டர் நாலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். கண்ணா லைக் பண்ணிகிட்டே பாருங்கள், லைக் பண்ணிட்டே பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று.
வெரி குட் ஆப்ஷன் டி ரங்கோலி பிஹு எங்க அஸ்ஸாம் அப்படின்னாலே பிஹு தான் ஓகேவா ஸோ எஸ் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் மகர சங்கராந்தி அப்படிங்கிறது உத்ரையன் இல்லைன்னா மாகி இல்லைன்னா சிம்பிளி சங்கராந்தி நிறைய பேரில் இருக்குது மகர சங்கராந்தி பேர் வந்து உத்ராயன் உத்ரையன்னாலும் மகர சங்கராந்தி தான் மாகி இல்லைன்னா சிம்பிளி சங்கராந்தி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலாக பங்களாதேஷில் வந்து போஷ் சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து சூரிய கடவுளை வந்து வழிபடுவதற்காக கொண்டாடப்படுறதே என்னதுங்க மகர சங்கராந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் மகர சங்கராந்ததியோட டேட் வந்து மாறவே மாறாதான் எப்பொழுதுமே ஜனவரியில் வின்டர் சாலிஸ்டைஸோட இது இருக்கும் இல்லையா அதோட லாங்கர் டேஸை தான் அப்சர்வ் பண்ணுறோம் ஸோ இந்த அக்கேஷன் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் சரி நேபாளிலையும் சரி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் சரியா ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா லூனார் சைக்கிள் ஆனால் மகர சங்கராந்தி வந்து சோலார் சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அதே மாதிரி வருஷம் அந்த சேம் டேயில் தான் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் சரியா எப்பொழுதுமே நம்ம ஜனவரி 14 அன்னைக்கு தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் உகாதிக்கு ஒய்யும் கொடுக்குறான் யூனும் கொடுக்குறான் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உகாதி அப்படிங்கிறது ரீஜனல் நியூ இயர் செலிப்ரேஷன் ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்களோட ஃபெஸ்டிவல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா வெரி குட் ஸோ உகாதி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆந்திரா கர்நாடகா மகர சங்கராந்தி ரொம்ப முக்கியமான ஒன்று எப்பொழுதுமே ஜனவரியில் நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் ஓணம் கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க பிஹு அப்படிங்கிறது அஸ்ஸாமில் ஃபேமஸாக கொண்டாடுற ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் ஹாஸ் பீன் கிவன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் மார்க் டெஸ்ட் இருக்குது சஞ்சீவ் டெஸ்ட் இருக்குது மார்க் டெஸ்ட் இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க என்னோடய கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மாக் டெஸ்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது நம்ம அடா 24/7 தமிழா ஷுவரா வெரி குட் தமிழ் ஸோ 6 லாங்குவேஜஸ்க்கு வந்து இந்தியாவில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க தமிழ் தெலுங்கு சான்ஸ்கிரிட் கன்னடா மலையாளம் ஒடியா சரியா தமிழுக்கு எப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா வெரி குட் ஸோ 2004 சரியா 2005 தமிழுக்கு அப்புறமா தான் சான்ஸ்கிரிட்டை கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ் தாங்க ஃபஸ்ட்டு 2004 தமிழுக்கு அப்புறமா 2005 வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி திரவிடியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா கன்னடா தெலுங்குக்கு எப்போ மேம் கொடுத்தாங்க அப்படின்னா 2008 கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க மலையாளம் வந்து 2013 கொடுத்தாங்க 2014 ஒடியாவுக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க சரியா ரொம்ப முக்கியம் ஸோ தமிழுக்கு 2004 சான்ஸ்கிரிட்டுக்கு 2005 தென் கன்னடா அந்த தெலுங்குக்கு வந்து 2008 கன்னடா அண்ட் தெலுங்கு 2008 மலையாளம் 2013 ஒடிஷாவுக்கு 2014 ஸோ இந்த 6 கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நோட் பண்ணிட்டீங்களா ஆமாம் தமிழுக்கு அந்தஸ்து கொடுத்தது டிஎம்கே கருணாநிதி அவர்களோட பீரியடில் வெரி குட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மட்டும் ரிலவன் கிடையாது விச் இஸ் ரிலவன் டு தி கான்ஸ்டியூஷன் க்வெஸ்சன்ஸ் கூட சரியா பாலிட்டி க்வெஸ்சன்ஸ் ரத யாத்ரா அட் பூரி இஸ் செலிப்ரேட்டட் இன் ஹானர் ஆஃப் ஒரு மொழி செம்மொழியாக தகுதி பெறுவதற்கு என்னென்ன இருக்க வேண்டும் சஞ்சீவி தமிழ் புத்தகத்தில் அத்தனை கொடுத்துருக்கான் லிஸ்ட் அவுட் எடுத்து படிச்சு பாருங்க வெரி குட் லார்ட் ஜெகநாத் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக கிரிகோரியன் நாட்காட்டி அதாவது கிரிகோரியனோட கேலண்டர் படி இந்த தேரோட்டம் எப்பொழுதுமே ஜூன் இல்லைன்னா ஜூலையில் நடக்கும் ஸோ ஜெகநாத் ரத யாத்திரைங்கிறது ஒரு சமய யாத்திரை ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது தேர் திருவிழா
நவதின யாத்ரா, குண்டிச்சா யாத்ரா, தசவதாரா இந்த மாதிரியான பேர் வந்து இந்த லார்ட் ஜெகநாத்துக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, ரத யாத்திரை அதை சொல்லுவாங்க. பூரி எங்கே இருக்குங்க, ஒடிஷா. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க லார்ட் ஜெகநாத். இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், த மோஸ்ட் பாப்புலர் ஃபெஸ்டிவல் இன் தமிழ்நாடு. ஈஸியான க்வெஸ்சன், இதெல்லாம் எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மதியம் நான் கொடுக்கறது மோஸ்ட்லி வந்து எஸ்எஸ்சியில் கொடுக்கறது, ஆர்ஆர்பியில் கொடுக்கறது, டிஎன்பிசியில் கொடுக்குற க்வெஸ்சன்ஸ் தான் எடுக்கிறேன். சரியா, இது எல்லாமே போட்டித் தேர்வில் கேட்கப்பட்டது தான். இதெல்லாம் கூட தப்பாக சொன்ன அர்த்தம் இல்லையா, பொங்கல், வெரி குட். ஸோ எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதி பட்வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எங்கே அப்படின்னா மராட்டியில் குதி அப்படின்னா வெற்றி கம்பம் அப்படின்னு அர்த்தம். சரியா, வெற்றி கம்பம். ராவணனோட வதத்துக்கு அப்புறமா இந்த ஓணம் பிகு எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஓணம் கேரளா பிகு அஸ்ஸாம்னு. இந்த குடி படுவா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தில் யுகாதி அப்படின்னு அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மராட்டியர்கள் வந்து வருஷப்பிறப்பை கொண்டாடுவதற்கு அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த குதி பத்வா, வருஷப்பிறப்பு. இப்போ நம்ம தமிழில் சித்திரை திருநாள்னு சொல் கொண்டாடுறோம் இல்லையா, அதே மாதிரி கர்நாடகா ஆந்திராவில் யுகாதி டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மராட்டியர்கள் தங்களுடைய வருஷப்பிறப்பாக கருதுறது வந்து இந்த குதி பத்வா. குதி அப்படின்னா வெற்றி கம்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராவணனோட வதத்துக்கு அப்புறமா வனவாசம் முடிஞ்சு சீத்தை ராமரும் அயோத்தி வருவாங்க. அந்த நாளை தான் மக்கள் வெற்றி கம்பம் நாட்டி கொண்டாடினாங்களாம். ராவணனை கொன்னதுக்கு அப்புறமா அயோத்திக்கு வந்து இவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் இல்லைங்களா, அப்போ அவர் எப்போ திரும்பி அயோத்திக்கு வராரோ அந்த நாள் அன்னைக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கம்பத்தை நாட்டினாங்களாம். அதன் ஞாபகார்த்தமாக மராட்டிய மக்கள் தங்கள் இல்லத்தில் வெற்றி கம்பத்தை நட்டு இந்த வருஷப்பிறப்பை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிரத்தை ஜெயித்த நன்னாளாகவும் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இது வெற்றி கம்பம். சிவாஜி வெற்றி பெற்றது, ராவணனை வதை பண்ணி ராமனும் சீத்தையும் அயோத்திக்கு வந்தது, இந்த ரெண்டு நாட்களையுமே அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி மராட்டியர்கள் முக்கியமாக இந்த டேவை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா, ரைட், குதி பத்வா அப்படிங்கிறது. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பொங்கல் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், பப்பெட்டி இஸ் தி ஃபெஸ்டிவல் ஆஃப். தீபாவளி பொங்கலும் எந்த சமயங்கிறதுனா இல்லை, எல்லா சமயத்தினருமே கொண்டாடப்படக்கூடியது இல்லையா. ஆப்ஷன் ஏ, விக்னேஸ்வரி, சிவானி, சரோஜினி, ஷர்மிளி, ரம்யா. வெரி குட். ஹாய் கலை. எஸ் செல்லதுரை, வெரி குட். ஸோ பார்சிஸ், பப்பெட்டி அப்படிங்கிறது வந்து பார்சிகள் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல், ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இந்த பார்சியோடைய கேலண்டரில் வந்து இது பயங்கரமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, எப்பொழுதுமே நியூ இயர் அன்னைக்கு இதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நவ்ரோஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கேலண்டரில் இந்த மந்த் வந்து நவ்ரோஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நவ்ரோஜ் மாதத்தில் பார்சியர்களால் கொண்டாடப்படக்கூடியது தான் இந்த பப்பெட்டி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? எஸ், ஆக்சுவலாக ஜெயினிசம், இந்த ஜெயின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மற்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த முக்கியமான ஜெயின் ஃபெஸ்டிவல் வந்து பொதுவாக ஒவ்வொரு தீர்த்தங்கரர்களோட வாழ்க்கை, மொத்தமாக 24-23 தீர்த்தங்கரர்களை ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ தீர்த்தங்கரர்களோட வாழ்க்கையில் 5 முக்கிய நிகழ்வுகள் இருக்கும். ஒன்று, அவங்களோட தாயோட வயிற்றில் கர்ப்பமாகிறது. இன்னொன்று பிறப்பு, அப்புறம் துறவு வாழ்க்கை, அப்புறம் அறிவை அடையிறது, கடைசியாக இறுதி விடுதலை. இதுதான் இவங்களுடைய 5 நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே துறவரம் தான். துறவரம் அடைஞ்சதுக்கப்புறமா சர்வ அறிவு, நாலேஜை பெறுறது, ஃபைனலி செத்துப்போய் இறுதி விடுதலை, இந்த சரீரத்திலேருந்து அவங்களுக்கு விடுதலை. இந்த 5 நிலைகளை பற்றி கொண்டாடுறத இந்த ஜெயின் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஜெயின் ஃபெஸ்டிவல் இதை வச்சுட்டு தான் செலிப்ரேட்டே பண்ணுவாங்க. சரியா, ரைட்.
பார்ஷியன் அப்படிங்கிறது வந்து இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த ஜெயின் மதத்தர்கள் எப்பொழுதுமே 8 நாட்களில் எல்லா ஜெயினிசம் சேர்ந்தவங்களும் சரி சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும், பியூரிஃபை ஆகணுங்கிறதுக்காக தவம் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சீக்கியர்கள் அப்படின்னா பைசாகி வைசாகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம சொல்லலாம். புத்த பூர்ணிமா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். புத்திஸ்ட் உலகளவில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுறது புத்த பூர்ணிமா அல்லது புத்த ஜெயந்தி, புத்தர் பிறந்த தினத்தை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் இப்போ பெப்பட்டி பார்ஷியர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், புத்திஸ்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்கவுங்க அப்சர்வ் பண்ணுற ஃபெஸ்டிவல் எதை மெயின் பண்ணி பண்ணுறாங்கங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ரைட், நெக்ஸ்ட். Which among the following city was given a Guru Dakshina by Pandavas to Guru Dronacharya? இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள். வெரி குட். ஏன் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க? நீங்கள் லைக் பண்ணால் கண்ணா பின்னான்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க இல்லையா? பிள்ளைங்களுக்கு தெரியும் தானே, லைக் பண்ண பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு. ஹஸ்தினாபுரம், ஹஸ்தினாபுரமா? யாருமே ஆன்சர் வரலையே. கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது மேம் ஹஸ்தினாபுரம், அதனால ஹஸ்தினாபுரம். அப்படியா? கூர்கான். சரியா? கூர்கான் தான் வந்து ஆக்சுவலாக புராணத்தின்படி கூர்கான் எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. சரியா? அடா 24/7 மெயினே அங்கே தான் இருக்குது, கூர்கானில் தான் இருக்குது. சரியா? ஹரியானாவில். ஸோ ஹிந்து புராணத்தின்படி ஹரியானாவில் இருக்கிற கூர்கான் த குரு தான் துரோணாச்சாரியருக்கு அவரை மாணவர்களால் பாண்டவர்களால் குரு தட்சிணையாக வழங்கப்பட்டதான். அதனால தான் இதுக்கு பேர் குரு கிராம். பேர்லேயே இருக்குதுங்க, குரு கிராம். புரிஞ்சுதுங்களா? காலப்போக்கில் அது அப்படியே குர்கான் அப்படின்னு சொல்லி வந்துருச்சான். ஹரியானாவில் பாஜக பிஜேபி வந்து 2016 அதோட பேர் மாற்றினாங்க. ஓகேங்களா? ஹரியானா ரீநேம்டு குர்கான் ஆஸ் குரு கிராம். ஆக்சுவலாக குர்கான் தான் ஃபஸ்ட் இருக்கும், GURGAON தான் இருக்கும். அதை குரு கிராம் அப்படின்னு 2016 பிஜேபி வந்து மாற்றிருப்பாங்க. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பேர்லேயே இருக்குங்க. சரியா? ட்ரை ராவல்பிண்டி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பஞ்சாப்ல இருக்கு, நைனிதால் உத்தரகாண்டில் இருக்கு, ஹஸ்தினாபுரம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. ஹஸ்தினாபுரம் எங்கே இருக்கு? உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? ஹஸ்தினாபுரம் எங்கே இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. இது பஞ்சாப், அதே வந்து பாகிஸ்தான் இதுலேயும் வரும்னு சொல்லுவாங்க. நைனிதால் உத்தரகாண்ட், ஹஸ்தினாபுரம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ், குருகான் அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்கக்கூடியது. ஸோ இதை தான் நான் சொன்னேன், குர்கான் அப்படிங்கிறது குர்கான் அப்படி குருகான் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றினதே, குரு கிராம் அப்படின்னு பெயர் மாற்றினதே பிஜேபி கவர்மெண்ட் தான் மாற்றினாங்க. சரியா? இப்போ அது குரு கிராம், குரு கிராம் அப்படின்னு தான் சொல்லுவோம் 2016. சரியா? ரைட். ஜல்லிக்கட்டு இஸ் அசோசியேட்டட் வித் இந்தியன் ஃபெஸ்டிவல். இதுவும் பாருங்கள், இவ்வளோ ஈஸியான க்வெஸ்சன், நான் கேட்கல, உங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் இருந்தது தான். ஷோலா பாக்வேர் நோன் அஸ் ரவல் பாண்டி எக்ஸ்பிரஸ். வெரி குட் சஞ்சீவ். பொங்கல், ஜல்லிக்கட்டுனாலே பொங்கல் தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஹார்ன்பில் சொல்லுங்க. ஓணம் தெரியும், பிஹு தெரியும், ஹார்ன்பில். ஹார்ன்பில் வந்து எங்கே அப்சர்வ் பண்ணக்கூடியது, என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹார்ன்பில், ஹார்ன்பில் அப்படிங்கிற ஒரு பேர்டு இருக்கு, கரெக்டா? வெரி குட். ஸோ ஆக்சுவலாக ஹார்ன்பில் அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல், இது வந்து ரொம்ப பெருசு, அதே மாதிரி பாப்புலர் மியூசிக் ஃபெஸ்டிவல் இன் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எந்த ஸ்டேட்டில் இது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா நாகாலாந்து. இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக இதை அப்சர்வ் பண்ணுவாங்க நார்த் ஈஸ்ட் இந்தியாவில். ஆக்சுவலாக இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலை ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா? ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல், ஓகேங்களா? ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் எஃப்ஓஎஃப்னு எழுதுறேன், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்லாண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லலாம் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவாங்க, சரியா? ரைட். ஸோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது பொங்கலுடைய தொடர்புடையது, அது உறைஞ்ச உலகறிஞ்ச உண்மை, சரியா? இதில் ஒரு ஒரு க்வெஸ்சன் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் பல பகுதியில் ஜல்லிக்கட்டு நடக்குது, ஆனால் உலக புகழ்பெற்றது அப்படின்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான், சரியா? ஆக்சுவலாக இந்த சல்லி காசு, நம்ம பெரியோர்கள் ஏற்கனவே நம்ம யூடியூப்லேயும் இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன், நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இவன் கொடுக்குற சல்லி காசு கூட எனக்கு வேணாம், சல்லி காசு கூட வேணாம் அப்படின்னா அந்த சல்லி காசுங்கிறது ஃப்ரீயாக அந்த காலை அடக்கிறவங்களுக்காக அந்த ஜல்லி அப்படின்னா மாட்டில் வந்து துணியில் வச்சு மாட்டோட கொம்பில் கட்டி விடுவாங்க, அந்த காலை நீங்கள் அடக்குனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காசு, சல்லியில் இருக்கக்கூடிய காசு உங்களுக்கு தான், சரியா? அப்போ மாட்டை அடக்கக்கூடிய வீரருக்கு அந்த பண முடிப்பு எவ்வளோ காசு இருந்தாலும் அது உங்களுக்கு தான். இதை தான் பின்னால் சல்லிக்கட்டுன்னு பேரும் மாறிச்சு. அதை தான் அந்த காலத்தில் பெரியவங்க இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, இவன் சல்லி காசு கூட எனக்கு வேணாம் அப்படின்ட்டு, இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சல்லிக்கட்டுன்னு தான் இருந்தது, அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டுன்னு வந்துச்சு, சரியா? நிறைய ஜல்லிக்கட்டு வகைகள் இருக்குங்க, ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. வேலி ஜல்லிக்கட்டு, வேலி மஞ்சு விரட்டு, இது என்னென்னா ஒரு திடலில் காளைகளை அவிழ்த்து விட்டுருவாங்க, எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் போய் இளைஞர்கள் எல்லாம் அதை விரட்டுவாங்க, இது பேர் சொல்லுவோம். வாடி வாசல் அப்படின்னா மதுரை அலங்காநல்லூரில் வாடி வாசல் வழியாக காளைகளை வெளியேற்றுவாங்க, அதில் இளைஞர்கள் விரட்டிட்டு போயிட்டு திமிழ் மீது தொங்கியபடி குறிப்பிட்ட தூரம் போவாங்க, இதுதான் சொல்லுவாங்க. இதை தான் இந்த நார்த்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வடம் மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த மாதிரி மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நேம் இருக்குது, சரியா? ரைட். மைதிலி இஸ் அ ப்ரைமரிலி ஸ்போக்கன் இன் விச் ஸ்டேட்? Very good. பீகார், பீகார் இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர் கைஸ். ஏதாங்க கரெக்டு? பீகார் மைதிலி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து போஜ்பூரி. இந்த பீகார் ஸ்டேட்டில் ரொம்ப முக்கியமான மூணு லாங்குவேஜில் இதையும் சொல்லுவாங்க. இது வந்து இந்தோ ஆரியன் லாங்குவேஜ், இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலியில் வரும், சரியா? மைதிலி லாங்குவேஜ் வித் மகத்தி அண்ட் போஜ்பூரி, இதெல்லாமே வந்து மெயின் த்ரீ லாங்குவேஜ் ஆஃப் பீகார் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அஸ்ஸாமி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் இந்தோ ஆரியன் லாங்குவேஜ், ஓகேவா? அது வந்து அஸ்ஸாம் ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ். பெங்காலி வந்து வெஸ்ட் பெங்காலோட மெயின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட மெயின் மதர் டங்கே வந்து பெங்காலின்னு சொல்லுவாங்க, சரியா? மேகாலயாவில் அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து காசி, காசி, கேரோ, அதுக்கப்புறம் நார், பெங்காலி, லாஸ்ட்டு நாலாவதாக தான் பெங்காலி வராங்க, அப்புறம் நேபாளி, ஹிந்தி வந்து ஆறாவது 1%க்குள்ளே தான் பேசிக்கிறாங்க. அப்போ மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இன் மெகாலயா பார்த்தீங்கன்னா காசி, காரோ தான், சரியா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் ஏ, மைத்திலிங்கிறது ப்ரைமர்லி, ப்ரைமரியாக எங்கே பேசுகிறாங்கன்னா பீகாரில் தான் பேசுகிறாங்க. கொங்கனி இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் கொங்கனி. லைக் பண்ணிட்டே பாருங்கப்பா, டூ லைக் அஸ் வெல். கொங்கனி வந்து கோவாக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான், சரியும் இல்லையா? கொங்கனி வந்து கோவாக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். இதில் பார்க்கும்போது டாமன் அண்ட் டையூ, சரியா?
டாமன் அண்ட் டையூ இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா? ஸோ கொங்கணி அப்படிங்கிறது கோவா டாமன் டையூவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இதெல்லாமே 8th ஷெட்யூல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க. 8th ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா 22 லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். தெரியும் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. 22 லாங்குவேஜஸ் அஃபிஷியலோட இதுன்னு சொல்லிட்டு 8th ஷெட்யூலில் இருக்கும். மணிப்பூர், நேபாளி, கொங்கணி எல்லாமே 8th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. கொங்கணி வந்து கோவாவுக்கும் டாமன் டையூக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் ஆஸ் வெல். இதெல்லாம் பாலிட்டி தொடர்பாக இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? எஸ். இங்கிலீஷ் அப்படிங்கிறது சண்டிகரோட சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ். சண்டிகரோட சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ் எது அப்படின்னா இங்கிலீஷ் தான். மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஹிந்தி. பஞ்சாபியில் பார்த்தீங்க அப்படின்னு பஞ்சாபி, ஹிந்தி அதிகம் பேசுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, பஞ்சாபியில் தான் கொடுக்குறாங்க. சரியா? இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சண்டிகரை வச்சு பார்க்கும்போது. தாத்ரா நகர் ஹவேலியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசக்கூடிய மொழிகள்னால் குஜராத்தி, ஹிந்தி, மராத்தி, கொங்கணி, பிலோடி, பில்லி இதெல்லாம் தாத்ரா நகர் ஹவேலியில் அதிகமாக பேசக்கூடிய மொழிகள். பேசக்கூடிய மொழிங்கிறது வேற, அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ங்கிறது வேறு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது டாமன் டையூ கோவா. சரியா? வெரி குட். பிகு இஸ் அ ஃபோக் டான்ஸ். ஃபோக் டான்ஸ் ஏற்கனவே படிச்சிட்டோம். பிகு வெரி குட் ஷர்மிலி. சண்டிகர் வந்து இங்கிலீஷ் ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா? அஸ்ஸாம். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நிறைய ஃபோக் டான்ஸ் இருக்குது. ஆனால் பாப்புலராக ஆறு இருக்குது. லவானி, தங்கரி கஜா, லெசிம், கோலி, கோந்தால், அப்புறம் தமாசா. தமாசா அடிக்கடி கேட்பாங்க. மகாராஷ் பெரிய தமாசு, மகா தமாஸ். ஓகே, மெகா ஜோக். அப்போ மகாராஷ்டிராவில் தமாசா டான்ஸ் ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் சாம்பல் பூரி ஃபோக் டான்ஸ். சாம்பல் பூரி ஃபோக் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? தல்காய், ரசர்கிளி, ஜெய்ஃபூலா இதெல்லாம் பெண்கள், யங்கர்ஸ். ஓகேங்களா? யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே அது பெண்கள். அவங்க வந்து அதிகமாக வந்து ஒடிஷாவில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த பைகா டான்ஸ். பைகா டான்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பசங்க, ஆண்கள் இது வந்து பைகா டான்ஸ் வந்து ஒன்லி ஆண்களால் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தண்டா நாச்சா அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட்டில் அதிகமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. தண்டா அப்படின்னா தண்ணி, வாட்டர், டல்லி தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்? எஸ். உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்டவ் நிர்த்தியா, போட்டியா, சோலியா, ஜோரா இதெல்லாம் நிறைய ஃபோக் டான்ஸஸ் இருக்கும். இது ஒரு செஷனாகவே நான் உங்களுக்கு போட்டு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். சரியா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒடிஷா. மேட்ச் த ஃபாலோயிங். என்கிட்ட கேட்குறீங்களா? 2 3 1ஆ? கெஸ் பண்ணுங்க. 2 3 1ஆ? கங்கூர் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கணேஷ் சதுர்த்தி அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு இதோட மகாராஷ்டிரா, குஜராத்தில் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயும் தான் இருக்குது, ஆனாலும் மெயினாக பண்ணுறது. கொல்கத்தா வந்து டாப் த லிஸ்ட் துர்கா பூஜைக்கு. கொல்கத்தா வந்து டாப் த லிஸ்டாக இருப்பாங்க. வெரி குட். ஆன்சர் வந்து என்னதுங்க? இங்கே பாருங்கள், துர்கா பூஜை வந்து கொல்கத்தா. கொல்கத்தா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ ஒன்னா பி இல்லைன்னா டி. சரியா? கங்கூர் வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தானா மகாராஷ்டிராவா? கங்கூர். கங்கூர் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து ராஜஸ்தானில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் அதெல்லாம் வரும். அப்போ ஆன்சர் வந்து 2 3 1. சரியா? 2 3 1 இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். கங்கூர் வந்து ராஜஸ்தான், கணேஷ் சதுர்த்தி வந்து மகாராஷ்டிரா, துர்கா பூஜை வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியா? நான் இந்த இடத்துல 3 இதை பார்த்துட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 2 3 1 அப்படிங்கிறத கரெக்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேட்டில் மட்டும்தானா? கிடையாது.
ராஜஸ்தான்ல மெயினா பண்ணுவாங்க கங்கூர். அதே மாதிரி குஜராத், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சில பாட்டில் அப்சர்வ் பண்றோம். கணேஷ் சதுர்த்தி வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டாடுறது மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா குஜராத், கோவா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஒடிஷாலையும் பண்றாங்க. கொல்கத்தா துர்கா பூஜையில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து செலிப்ரேட் பண்ணுறது கொல்கத்தாவில் தான் பண்ணுவாங்க துர்கைக்கு, சரியா? ஸோ ஆன்சர் 2, 3, 1. ஸோ கைஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஃபரில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா? தமிழ் வகுப்பாகட்டும், மற்ற எந்த கிளாஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே ஒரே பேக்கில் வேணும்னா நீங்கள் டிஎன் மெகா பேக்கு இன்றைக்கி பை பண்ணிக்கலாம், சரியா? நெக்ஸ்ட்டு, சர்கூல் ஃபெஸ்டிவல் இஸ் மெயின்லி அசோசியேட்டட் வித் த ட்ரைபல் கம்யூனிட்டி ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்? வெரி குட். அண்ட் விக்னேஸ்வரி, பி எஸ், ஷர்மிலி, சிவானி, வெரி குட் கண்ணா. ஜார்க்கண்ட், ஸோ ஷர்கால் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மெனி ட்ரைப்ஸ் வந்து ஜார்க்கண்டில் இருக்கிறவங்க தான். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த ட்ரைப் அப்படின்னா ஓரகான். சரியா? ஓரகான், ஓஆர்ஏஓஎன். இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது இந்த சர்கால் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் மேம் இந்த ஓரான் ட்ரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இயற்கையை வழிபடக்கூடியவங்க. சர்கால் பண்டிகையத்தின் போது இந்த ஷால் மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஷால் ட்ரீ, அதை வந்து வணங்குவாங்க. ஏன்னா ஷால் மரம் வந்து தங்கக்கூடிய இடத்தை அளிக்குதான், வானிலையை பாதுகாக்குது, விறகுகள் வழங்குறதுனால பழங்குடியினர்கள் வந்து இயற்கை வழிபடுவாங்க, ஷால் ட்ரீயை வந்து ரொம்ப வர்ஷிப் பண்ணுவாங்க. அப்போ ஓரான் ட்ரைபுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்கால் ஃபெஸ்டிவல். ஸோ மெயினாக ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, சரியா? ட்ரைபல் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? எஸ். த ஃபேமஸ் கங்கா சாகர் மேலா அண்ட் ஆனுவல் ஃபேர் இஸ் ஹெல்ட் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? எல்லாமே உங்கள் கொஸ்டினில் கேட்கப்பட்டதான். எஸ் ஷர்மிலி, வெரி குட். கங்கா சாகர் மேலா, வெரி குட், வெஸ்ட் பெங்கால். ஸோ கங்கா சாகர் மேலா கங் அப்படிங்கிறதே வெஸ்ட் பெங்கால் தான், ஓகேங்களா? ஸோ பொங்கல் பண்டிகையின் போது வட மாநிலத்தில் மகர சங்கராந்தி விழா ஃபேமஸ் இல்லையா, அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த விழாவை ஒட்டி கங்கா சாகர் தீவுக்கு நிறைய பக்தர்கள் வந்து புனித நீராடுவாங்களாம். அப்போ இமயமலையில் உற்பத்தி ஆகிறது தான் கங்கா. இது பல்வேறு மாநிலம் வழியாக போய் கடைசியில் எங்கே போய் முடியுது, வங்கக்கடலில் தான் போய் முடியுது. அப்போ கங்கை நதி சங்கமிக்கக்கூடிய இடம் தான் என்னதுன்னா கங்கா சாகர்னு சொல்லுவோம். இந்த தீவுக்கு நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்க. ஸோ இது வெஸ்ட் பெங்காலில் தான் பயங்கர ஃபேமஸ். வெரி குட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. Which of the following is the 14th intangible cultural heritage from India to be listed in UNESCO's list of intangible cultural heritage of humanity? ஸோ எனக்கு ஒரு சிலர்லாம் ஞாபகப்படுத்துங்க குரூப்பில், நான் நிறைய யோசிக்கிறேன் ஆனால் டாபிக் ஃபில் பண்ணும்போது அந்த டாபிக் மறந்துடுறேன். ஸோ இந்த யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டோட ஷார்ட்கட்ஸு, ட்ரைபல் கம்யூனிட்டி நிறைய அன்றைக்கி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா குரூப்பில் நான் கண்டிப்பாக அந்த டாபிக் வந்து கொடுப்பேன், சரியா? கும்பமேளா, வெரி குட், ஆப்ஷன் சி. ஸோ இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி ஃபார் சேஃப்கார்டிங் ஆஃப் இன்டான்ஜியல் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், யுனெஸ்கோ கீழே இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கும்பமேளாவை யுனெஸ்கோ ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி. அப்போ 14th இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னா கும்பமேளா தான், சரியா? வெரி குட். கும்பகோணம், கும்பமேளா, 12 இயர் ஒன்ஸ் வந்து கும்பமேளாவை அப்சர்வ் பண்ணுவாங்க. சூப்பர் கைஸ், சூப்பர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 31st சுராஜ்குண்ட் இன்டர்நேஷனல் கிராப்ஸ் மேலா ஹஸ் பிகேன் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி?
தேன்மொழி ரமேஷ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஃபரிதாபாத். ஸோ சுராஜ் குண்ட் அப்படிங்கிறது இஸ் அன் ஆன்ஷியன் ரிசர்வாயர். சுராஜ் குண்ட் அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு ரிசர்வாயர். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஃபரிதாபாத் சிட்டியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபரிதாபாத் சிட்டி எங்கே இருக்குது, ஹரியானாவில் இருக்குது, சரியா. சுராஜ் குண்ட் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆனுவல் ஃபேரான இந்த சுராஜ் குண்ட் இன்டர்நேஷ்னல் கிராஃப்ட் மேலாக்கும் ரொம்ப ஃபேமஸ் இது, சரியா. எப்பொழுதுமே ஸ்ப்ரிங் சீசன். ஸோ எவ்ரி மந்த் பிப்ரவரி மாதம் வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசன் அப்போ தான் இது வந்து நடக்கும். இந்த கிராஃப்ட் மேலா அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் கிராஃப்ட் ஃபேர் இன் தி வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. லார்ஜஸ்ட் கிராஃப்ட் ஃபேர் இன் தி வேர்ல்டுன்னு இதுதான் சுராஜ் குண்ட், ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் கிராஃப்ட் மேலா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினது வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேலே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1987, ஓகேங்களா. ஈவன் 2015 நினைக்கிறேன், 2015 16 ரெண்டு வருஷத்தில் ஒன்று தான் இந்த ஃபேருக்கு விசிட் பண்ண விசிட்டர்ஸ் எவ்வளோ தெரியுமா, 1.2 மில்லியன் விசிட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இதில் 160,000 மேலே ஃபாரினர்ஸ் தான். அதனால தான் உலகளவுக்கு இது ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. எஸ் match the following. ஃபோர் டூ த்ரீ ஒன் செக் பண்ணலாமா, இதை தானே சொல்கிறீங்க. ஓணம் கேரளா, எஸ். குச்சிப்புடி, குச்சிப்புடி ஆந்திரா, எஸ். பொங்கல் தமிழ்நாடு, வெரி குட். குதிபத்வா, இப்போ தான் சொன்ன குதிபத்வா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, வெரி குட். ஸோ ஆன்சர் 4231, வெரி குட். நெக்ஸ்ட், விச் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு பை துளசிதாஸ் ஃபார் ராமச்சந்திரம், ராமச்சரித்மன்ஸ். ராமச்சரித்மன்ஸனுக்கு துளசிதாஸ் எந்த மொழியை பயன்படுத்தினார், எந்த மொழியில எழுதுனாங்க, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. பாலியா, அவதி, சரியா. அவத்தி அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ ராமச்சரித்மனஸ் அப்படிங்கிறது எழுதுனது வெர்னாக்குலர் அவத்தி லாங்குவேஜில் தான் எழுதியிருந்திருப்பாங்க, சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து எதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட் எப்பிக்கான ராமாயணம், சரியா. 16th century இந்தியன் பக்தி போயிட் துளசிதாஸால் இது கம்போஸ் பண்ணப்பட்டது, ரைட். ஸோ ரொம்ப முக்கியம். நீங்கள் அடிக்கடி ஏன் பாலிமொழி சொல்கிறீங்க, பாலிமொழி வந்து அடிக்கடி பார்க்கறது, பாலி பிராகிருதம்லாம் அடிக்கடி நம்ம படித்த ஞாபகத்தினால சொல்கிறோம். அவதி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அவதி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன மாதிரி மொழி, எனி கெஸ்ஸஸ் கண்ணா? அவதி மொழி, இந்தோ ஆரியன் பிரான்ச்சில் தான் வரும். ஈஸ்டர்ன் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது, சரியா. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பேசுவாங்க. அவத்தி மொழி எந்த ஸ்டேட்டில் அதிகமாக பேசுவாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பேசுவாங்க. அவத் அப்படிங்கிறதே கனெக்டட் டு அயோத்தியா, சரியா. அவத் அப்படிங்கிறது இட் இஸ் கனெக்டட் டு அயோத்தியா. அயோத்தினால யாருடைய பிளேஸ், ராமருடைய பிளேஸ், ஓகேங்களா, வெரி குட். அப்போ ராமாயணா, ராமசரித்மனஸ் அப்படின்னாலே அவத், அயோத்தி அப்படிங்கிறத வச்சு எடுக்கணும். அப்படியாவது யோசிச்சிருக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட், தைப்பூசம். இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ஆனால் இது கேட்டிருக்காங்க உங்களோட இதில். வெரி குட். தமிழ் தைப்பூசம் அப்படின்னாலே என்னதுங்க, தமிழ் மாதத்தில் நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான், சூப்பர். நெக்ஸ்ட்டு, தமிழ் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப், நிறைய கான்ஸ்டியூஷன் ரிலவெண்ட்டாக இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் சிலபஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நிறைய கான்ஸ்டியூஷன் ரிலவெண்ட்டாக இருக்கும். தமிழ் லார்டு முருகன்,
ரம்யா. தமிழ் வந்து தாத்ரா நகர் ஹவேலியில் அஃபிஷியல் லாங்குவேஜா. பாண்டிச்சேரி, வெரி குட் ஆப்ஷன் ஏ. பாண்டிச்சேரிக்கே அஃபிஷியல் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ். தாத்ரா நகர் ஹவேலிக்கு மராத்தி. தாமன் அண்ட் டையூக்கு வந்து குஜராத்தி. டெல்லிக்கு வந்து ஹிந்தி. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்கங்க, ரொம்ப முக்கியம். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே யூனியன் டெரிட்டரி தான். அப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி எதுக்கு அப்படின்னா தமிழ். தாத்ரா நகர் ஹவேலியோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் மராத்தி. தாமன் டையோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் குஜராத்தி. டெல்லியோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆப்வியஸாக ஹிந்தி தான். சரியா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹெராலி செலிப்ரேட்டட்? ஹெராலி. பஞ்சாப், வெரி குட் நந்தினி இஸ் தி ரைட் ஆன்சர். வெரி குட் நந்தினி. சட்டீஸ்கர். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹெரலி அப்படிங்கிறது சட்டீஸ்கரில் அப்சர்வ் பண்ணுறதுங்க. சரியா, ஸோ ஆக்சுவலாக இதை வந்து பப்ளிக் ஹாலிடாவாக பப்ளிக் ஹாலிடே பொது விடுமுறை தினமாகவே அனுசரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்ரவன் அமவஷ்யா அதாவது நியூ மூன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஷர்வன் மந்த்து வந்து தொடங்கிறத வச்சு கொண்டாடுவாங்க. இந்த டேயில் ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மெஷின் அப்புறம் கவுஸு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ காட்னஸ் ஆஃப் குத்கி தாய். ஸோ குட் கிராப்ஸுக்காக இந்த தெய்வத்தை வந்து வணங்குவாங்க. 75th டே வந்து ஃபெஸ்டிவல் கால்டு பாஸ்டர் துஷரா மகாப்பூர் அப்படின்னு சொல்லி சட்டீஸ்கரில் இருக்கிற ட்ரைபல்ஸால் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேவா, இந்த ஹரேலி அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னா ஹிந்தி வார்த்தை. ஹரியாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரியாளி அப்படின்னா ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா க்ரீனரி, பசுமை அப்படின்னு அர்த்தம். அப்போ வருஷம் ஆன்வல் மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது க்ரீனரியாக இருக்கும் ஆல் ஓவர் பிளேஸ். அதனால தான் இந்த ஹலிரி, சாரி என்ன பேருங்க, எஸ் எக்ஸாக்ட்லி ஹரியலி அப்படிங்கிற பேரை அப்சர்வ் பண்ணுறோம். புரிஞ்சுதா புரியலையா, ரொம்ப முக்கியம். அப்போ ஹரியலி அப்படிங்கிறது என்ன பேர், ஹிந்தி வார்த்தை, அதுக்கு மீன் க்ரீனரின்னு அர்த்தம். சரியா, கர்நாடகாவில் மகர சங்கராந்ததி, ஹம்பி, ஹொய்சாலா மகோத்ஸ்வா, கரகா இதெல்லாம் கொண்டாடுறோம். கேரளாவில்னா ஓணம், திருச்சூர் பூரம், அரட்டு, அரண்முலா உத்ராந்ததி எல்லாம் கொண்டாடுறீங்க. கோவா எடுத்துட்டிங்கன்னா சிம்கோ சஜோ ஃபெஸ்டிவல், கோவா கார்னிவல், ஈஸ்டர். தமிழ்நாடுனா மகாமகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், திருவையாறு ஃபெஸ்டிவல் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸ். இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் பகோரி ஹாட் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட்? இந்த மாதிரி க்வெஷ்சனுக்கு ஷார்ட்கட்டா? சரி ஓகே, நம்ம தனியாக ஃபெஸ்டிவல்னு கொடுக்கும்பொழுது கொடுக்கலான்னு பார்த்தேன். ரைட்டு தான், அப்பப்போ சொல்லிட்டா பெட்டர் இல்லையா. ஆனால் என்னென்னா இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஃபெஸ்டிவலோடு போயிடாது அந்த ஸ்டேட்டுக்கு, அதுதான் பார்க்குறதா இருக்கு. பகோரியா ஹாட். Shivani is the right answer. Shivani correct. Madhya Pradesh. Madhya Pradesh. ஸ்ரீ ரம்யா கேட்டாங்களே, ஆசைப்பட்டாங்க, ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். பகோரியா, ஓரியா, போரியா இல்லையா, மத்தியில் நின்றுட்டு ஏன் சண்டை போடுறோம், ஓடியா போரியா. ஓகேங்களா, பகோரியா ஓரியா இல்லையா, ஓடுறையா இல்லையா, இந்த மத்தியிலிருந்து என் மத்தியில் நிற்காத ஓடிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ பகோரியா மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ பகோரியா அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஃபெஸ்டிவல் ட்ரைபல் கம்யூனிட்டியில் கொண்டாடுறது. ஓகேங்களா, பில் அண்ட் பிலாலா ட்ரைப் மத்திய பிரதேசத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களால அப்சர்வ் பண்ணக்கூடியது தான் இந்த பகோரியா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். ஓகேங்களா, இது வந்து ஒரு டான்ஸுங்க. சரியா, இந்த டான்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த ஃபெஸ்டிவல் நோன் அஸ் பகோரியா. ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ட்ரைபல் கம்யூனிட்டி பற்றி இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு. நெக்ஸ்ட், which unique festival or event celebrated during October November in Tamil Nadu has the ritual of walking and fire?
ரொம்ப ஈஸி தான். வெரி குட் விக்னேஸ்வரி, ஆப்ஷன் சி. எஸ் கலைநிதி, பேர்லேயே இருக்க ஆன்சரு. தீமிதி, பேர்லேயே இருக்க பாருங்க. வாக்கிங் ஆன் ஃபயர் அப்படின்னு என்னது? தீமிதிக்கிறது. சரியா, தீமிதி ஃபெஸ்டிவல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபயர் வாக்கிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. ஃபயர் வாக்கிங்னா தீ மேலே நடக்கிறது. சரியா, இந்த ஃபெஸ்டிவல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்ம மகாபாரதா. ஓகேங்களா, திரௌபதியை வந்து கௌரவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த தீமிதி ஃபெஸ்டிவல் இருக்கும். தெரியும் தானே, திரௌபதியை வந்து கௌரவிக்கக்கூடிய வகையில் கொண்டாடுற ஃபெஸ்டிவல் தான் இந்த தீமிதிக்கிற ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 மாதம் இது நடக்கும். சரியா, ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணி இது 3 மாதம் நடக்கும்னு சொல்லுவாங்க. தைப்பூசம் அப்படிங்கிறது ஜனவரி அண்ட் பிப்ரவரியில் முருகனை வந்து கௌரவிக்கக்கூடிய வகையில் தைப்பூசம் வந்து இருக்கும். புலிக்காளி அப்படிங்கிறது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், கேரளாவில் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு அறுவடை திருவிழா. சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓணம் டைமில் இதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். பாணி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஆந்திராவில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. சரியா, பாணிங்கிறது ஆந்திராவில் அப்சர்வ் பண்ணக்கூடியது. ரைட், அப்போ தீமிதி அப்படிங்கிறது தீயில் நடக்கக்கூடியது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷோக்கும் சமாய் இஸ் செலிப்ரேட்டட் பை த பீப்புள் ஆஃப் விச் ஸ்டேட் டு இன்வோக் பிளஸ்ஸிங் ஆஃப் ஃபார் அ ரிச் ஹார்வெஸ்ட். விக்னேஸ்வரி இஸ் தி ரைட் ஆன்சர். வெரி குட் விக்னேஸ்வரி. ஸோ ஆன்சர் வந்து நாகாலாந்து. சரியா, நாகாலாந்து. ஸோ சோக்கும் சமாய் அப்படிங்கிறது நாகாலாந்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ரிச் ஹார்வெஸ்ட் அதுக்காகவே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். சரியா, இது வந்து ப்ரீ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை தினத்திற்கு முன்னாடி ப்ரீ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், பிஹெச்எஃப்னு போடுறேன், ப்ரீ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அறுவடைக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அடுத்த வாரம் அறுவடை பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரைட். ஸோ அனிமல்ஸ், ஸோ பஃபலோ கவுஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இந்த ஃபெஸ்டிவல் அப்போ. அது இன்னும் நடக்குது. நெக்ஸ்ட், டாஸ் இஸ் அ நியூ இயர் செலிப்ரேஷன் ஆஃப் சிக்கிம்ஸ் புத்தியா விச் ஃபால்ஸ் இன் த 10th month ஆஃப் சிக்கிம்ஸ் லூனார் கேலண்டர். வெரி குட். சோனம் லோசுங், சோனம் லசுங் அல்லைன்னா லசுங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கிமோட ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். இது எப்பொழுதுமே எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா 10th சிக்கிம்ஸ் அல்லைன்னா திபெத்தியன் லூனார் மந்த், யூஸ்வலி டிசம்பரில் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். சரியா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல் அமோங் த புத்திஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய புத்தர்களுடைய முக்கியமான ஃபெஸ்டிவல் இது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, வெரி குட். வேசாக் கமெப், அவரோட பிறந்த நாளை நினைவு கூறுவது வைசாக், வேசாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்பா விக்னேஸ்வரி, என்னாச்சு? ஆப்ஷன் சி சொல்றதுக்கான ரீசன் என்ன?
ஜூடாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க இல்லையா ஜீசஸ் கிறிஸ்டோட, அதில் வரக்கூடியதா ஜூடாஸ். ஜூடாஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா, யூதாஸ், யூதர்கள்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் ஜூடாஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ 12 அப்போஸ்தலர்கள் ஜீசஸ் கிறிஸ்டோட இருக்குல்ல, அதில் வருவாங்க. புத்தர்கள்ங்க, வெரி குட். ஸோ ஆன்சர் வந்து புத்தா, ஆப்ஷன் டி. சரியா, புத்தருடைய பிறந்த நாள் தான் வேசாக் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா, ரொம்ப முக்கியம். ஸ்ரீலங்காவில் வேசாக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ரிலீஜியஸ் ஃபேவராகவே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்ரீலங்காவில், ரைட்? எஸ், புத்தர்களுடைய பிறந்த நாள். The festival of Marabats and Magyars celebrated in Das directly confronts social evils and criticize their perpetrants through their procession with effigies. புத்த பூர்ணிமா கௌதம புத்தரோடைய பிறந்த நாள், கரெக்டுங்களா? புத்திசத்தை தொடங்கி வைத்தவர், கரெக்ட். புத்த ஜெயந்தி, புத்தருடைய பர்த்டே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் சி, நாக்பூரில். சரியா, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில், ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்கங்க, ஒரு சிலதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, ஸோ மராத்பட்ஸ் அண்ட் பட்கென்ஸ், பட்கியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நாக்பூர் மகாராஷ்டிராவில் தான் இதை அப்சர்வ் பண்ணுவாங்க. மராபட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர் கன்சிடர் டு ஆக்ட் அகெயின்ஸ்ட் டிசீஸ். ஸோ டிசீஸ் இருக்கு, இப்போ நோய் தொற்று நோயெல்லாம் வருதுல, அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சோஷியல் எவில்ஸ், அதுக்கு அகெயின்ஸ்டாக செலிப்ரேட் பண்ணுறது பட்கயாஸ். ஓகேங்களா, வெரி குட். நெக்ஸ்ட், பூஷ் மேலா டிஸ்பிளேஸ் லோக்கல் ஆர்டிஷன்ஸ் டிஸ்பிளேயிங் ஃபோக் டான்சஸ் மியூசிக் ஃபுட் கல்ச்சர் ஆஃப் பூஷ் மேலா. யாருமே கரெக்ட் இல்லை, வெரி குட் சிவானி. நோ நோ நோ, யாருமே கரெக்ட் இல்லை, வெரி குட் கோபிநாத். வெஸ்ட் பெங்கால், கோபிநாத் கரெக்டாக சொல்லியிருக்காரு. போஷ்மேலா அப்படிங்கிறது அந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கல்ச்சர், ஃபுட், மியூசிக், ஃபோக் டான்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண, லோக்கல் ஆர்டிஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களத வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடியது தான் போஷ்மேலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஓகேங்களா, ரைட். ஸோ கைஸ், ரெண்டு கொஷின் கட் ஆகிடுச்சு. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அந்த ரெண்டு கொஷின் மிஸ்ஸிங். சரியா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் டூ கொடுக்கும்போது அந்த கொஷின்ஸ் நான் கொடுத்துறேன், ரைட். ஸோ கைஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய 77% ஆஃப் ஆஃபர் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தமிழ் வகுப்பு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த இடத்துல ஷேர் பண்ணுறாங்க, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கூடிய விரைவில் நம்ம நேற்று நான் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் போட்டேன், டிஎன்பிசிலேருந்து ரெண்டு வேகன்சி வந்து வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் டிஎன்பிசிலேருந்து குரூப் டு குரூப் எப்போ எனி டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதனால் பி ப்ரிப்பேர்ட் கைஸ். இப்போ நிறைய டெஸ்ட் வைக்கும் போது நிறைய பேர் அட்டன் பண்ணுறது பாருங்களேன், 50-70 அந்த அவ்வளோதான் காம்படிஷன். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா இருக்கிற அத்தனை பேரும் காம்படிஷன்லாம் கிடையாது. அவன் சீரியஸாக படித்து இப்போ டெஸ்ட்டு என்ன டாபிக் கொடுத்தாலும் நான் எழுதி பார்ப்பேன், நான் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை தெரிஞ்சுப்பேன், நான் நோட் பண்ணுவேன். ஒரு சிலர்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தேன்மொழி ரமேஷுங்கிறவங்களாம் நோட்டட் மேம், நோட்டட் மேம்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எஸ், அவங்க தெரியாததையும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய நீங்கள் நிறைய பேர் சொல்லலைனாலும் பண்ணுறீங்க, நான் நம்புகிறேன், அவங்க சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்குறோம், நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் வின் யுவர் எக்ஸாம், ஓகேவா? அதனால் மிஸ் பண்ணாதீங்க, வகுப்பில் ஜாயின் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க.
தமிழை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது நம்மளுடைய கிளாஸில், ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் டெஸ்ட் வந்து தமிழ் டெஸ்ட் இருக்குது. என்ன டெஸ்ட்டு கண்ணா, தமிழ் என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லுங்கம்மா. இன்னைக்கு தமிழ் என்ன டெஸ்ட் இருக்கு? எஸ், 5-6 லெசன் டெஸ்ட் இருக்குது, மறக்காமல் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன், ஓகே? அட்டன் பண்ணுவீங்களா? யாரெல்லாம் அட்டன் பண்ணுவீங்க? யாரெல்லாம் எஸ் மேம் நான் படிச்சுட்டேன், நான் அட்டன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, படிக்க இங்கே இங்கே இருக்கிற 50-60 பேத்துக்கு சொல்கிறேன், படிக்கிறோமோ படிக்கலையோ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறது, சரியா? டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். படிக்கலனாலும் பரவாயில்ல, டைம் இல்லை, நான் படிக்கல, அப்புறம் படிச்சுட்டு அட்டன் பண்ணுறேங்கிற கதையெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி என்ன சிலபஸ், இன்றைக்கி என்ன படிச்சிருக்கோம், ஒரு லெசன் படிச்சிருக்கீங்களா, பரவாயில்ல. அந்த ஒரு லெசனில் கேட்குற கொஷனை தப்பு பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறீங்களா, அதை பாருங்கள். ரெண்டு லெசன் தான் டெஸ்ட்டு, நான் ஒரு லெசன் தான் படித்தேன் மேம், ஒரு இயல் தான் படித்தேன், இல்லை நான் இலக்கணம் படிக்கலை, மற்றது தான் படித்தேன், பரவாயில்ல, படித்ததை தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கணும். டெஸ்ட்டு எப்பொழுதும் இப்படி தாங்க அட்டன் பண்ணோம், நான் படித்ததில் தப்பு பண்ண மாட்டேன், ஒரு லெசன் படித்தா என்ன, அரை லெசன் படித்தா என்ன, நான் படித்ததில் தப்பு பண்ண மாட்டேங்கிற கான்ஃபிடென்ட்டில் படித்தீங்கன்னா அது போதும், சரியா? ரைட், சூப்பர். பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து லைக் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண வரீங்கன்ட்டு. ரைட், தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.